நியூஸ்லிட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். டாக்டர் கே பத்மராஜன் தேர்தல் மன் என்று அழைக்கப்படும். நான் இதுவரை 1988 வேட்புமனு தாக்கல் செய்து வருகிறேன். உலக கின்னஸ் புக்கில் இடம்பெறுவதற்காக இந்த முயற்சியில் நான் ஈடுபட்டுள்ளேன். நான் வாஜ்பாய், நரசிம்மராவ், ஜெயலலிதா, கருணாநிதி, ஏ கே ஆண்டனி, மயிலாருவி, எடியூரப்பா, பங்காரப்பா, எஸ் எம் கிருஷ்ணா, விஜய் மல்லையா, அப்துல் கலாம் இவர்களெல்லாம் எதிர்த்து வேட்புமனு தாக்கல் செய்துள்ளேன். கடைசியாக போன பாராளுமன்ற தேர்தலில் மோடி, நரேந்திர மோடி அவர்கள் கூட வதோதராவில் வேட்புமனு தாக்கல் செய்திருந்தேன். கடந்த இடைத்தேர்தலில் ஆர் கே நகரில் மேடம் ஜெயலலிதா அவர்கள் கூட வேட்புமனு தாக்கல் செய்திருந்தேன். இந்த 2016 தேர்தலில் மேட்டூர் தொகுதியில் வேட்புமனு தாக்கல் செய்துள்ளேன். உளுந்தூர்பேட்டையில் கேப்டன் விஜயகாந்த் கூட போட்டியிட மனு தாக்கல் செய்துள்ளேன். இவ்வளவு தோல்விகளையும் தாண்டி தொடர்ந்து போட்டியிட உங்களுக்கு எது தூண்டுகோளா இருக்கு? நான் வந்து சாதனைக்காகவே தான் என்னுடைய லட்சியங்கள் அதை நோக்கி தான் போயிட்டு இருக்கு. தோல்வி அடையணுங்கிற வெறிதான். உங்களுக்கு எந்த கட்சியில இருந்தாவது அழைப்பு வந்துச்சா? அழைப்பு வந்தா என்ன பண்ணுவீங்க? எந்த கட்சியில இருந்து வந்திருந்தாலும், நிறைய கட்சியில இருந்து வந்திருந்தாங்க, ஆனா இருந்தாலும் என்னுடைய சாதனைக்காக போட்டியிடறதால நான் எதையும் அவங்ககிட்ட இருந்து இது பண்ணலைங்க. எதிர்பார்க்கல. தேர்தல நீங்க வெற்றி பெற்றா மக்களுக்கு என்ன செய்வீங்க? நீங்க வெற்றி பெற்றதுக்கு அப்புறம் அதை எப்படி கொண்டாடுவீங்க? ஒரு காலம் அது நடக்காது. அப்படியே ஒரு வேலை வேலை நடந்தது என்னுடைய, நான் அதோட என்னுடைய இதயம் வந்து நின்றும் இல்லையா, அது அந்த அதிர்ச்சியை என்னால தாங்க முடியாது இல்லையா, அந்த வெற்றி அதிர்ச்சியை தாங்க முடியாது. எப்போ நீங்க வெற்றி கனியை பறிக்க போறீங்க? 2004 கின்னஸ்ல என்ட்ரி பண்ணிட்டாங்க சார். இதுவரை அதோட இது வந்து அடைஞ்சறதுக்காக முயற்சி பண்ணிட்டு இருக்கேன். சாதனை புத்தகத்துல 2014 என்ட்ரி ஆயிட்டேன், 2015 என்ட்ரி ஆயிட்டேன், 2003 என்ட்ரி ஆயிருக்கேன். 3 லிம்கா சாதனை புத்தகத்துல இடம் பெற்றிருக்கேன். இந்த முறை விஜயகாந்தை எதிர்த்து உளுந்தூர் பேட்டையில எதுக்காக போட்டியிடுறீங்க? 2 மேல போட்டியிட கூடிய ஒரு சட்டம் வந்து என்னாலதான் வந்தாங்க. 1996 8 தொகுதியில போய் தாக்கல் பண்ண போது 2. அது மாதிரி இந்த போன கடந்த தேர்தலில் வந்து 2 தொகுதியில போட்டிட்டாங்க. என்னுடைய சொந்த தொகுதியான மேட்டூரிலையும் குளத்தூர் தொகுதியில ஸ்டாலின் அவர்களையும் எடுத்து போட்டாங்க. இந்த டைம் வந்து கேப்டன் விஜயகாந்த் கூட போட்டியிடுறதுக்காக உளுந்தூர் பேட்டையிலும் என்னுடைய சொந்த தொகுதியிலும் போட்டியிடுறேன். 2 தொகுதி தான் போட்டியிடும். அதுதான் காரணம். தரம் அதிகபட்ச வாக்குகள் எவ்வளவு? போன கடந்த 2011 சட்டமன்ற தேர்தலில் 6,273 வாக்குகள் வந்து மேட்டூர் சட்ட தொகுதியில நான் பெற்றேன். இந்த தேர்தலுக்காக நிறைய செலவு பண்ணிருக்கீங்க. உங்க குடும்பத்துல எந்த அளவுக்கு உங்களுக்கு சப்போர்ட் பண்றாங்க? என்னுடைய அப்பாவும் அம்மாவும் அதை பத்தி ஒன்றும் பெருசா எடுத்துக்க மாட்டாங்க. இது ஒரு சாதனைக்காக என்ன ஊக்குவிக்கிறாங்க. என்னுடைய மனைவியும் குழந்தைங்களும் வந்து முதல்ல எதிர்த்தாங்க, இப்போ வந்து காலப்போக்கில் அதை சரியாட்டேன். சிறுக சிறுக தான் இந்த 20 லட்சம் டெபாசிட் அதெல்லாம் கட்டியிருக்கேங்க ஐயா. என்னுடைய உழைப்பு, சொந்த உழைப்பு தான். உங்களுக்கு தேர்தல்ல போட்டியிடுறதுக்கு என்ன ஒரு விஷயம் வந்து கோளா இருந்துச்சு? 1988 முதல்ல நான் வந்து சாதாரண ஒரு பஞ்சர் கடை தான் வச்சிருக்கேன். அதே மாதிரி ஹோமியோபதி நான் வந்து படிச்சது தாங்க, கிராமத்துல தான் பரம்பரையா அதை வைத்தியம் பண்ணிட்டு இலவசமா தான் பண்ணிட்டு இருக்கேன். அதை வந்து ஒரு தொழிலா இது பண்ண இலவசமா அதை என்னுடைய ஆலோசனை வழங்கிட்டு இருக்கேன். அப்போ எல்லா நண்பர்களுடைய பார்வையில வந்து தேர்தல் மிகப்பெரிய ஆட்கள் தான் இதெல்லாம் போட்டியிட முடியும் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது. அதெல்லாம் இல்லாமல் யார் வேணாலும் ஜனநாயக நாட்டில் போட்டியிடலாங்கிற ஒரு அவேர்னஸை கிரியேட் பண்ணுறதுக்காக தான் அது தொடங்கி தொடர்ந்து பண்ணிகிட்டு இருக்கீங்க. அரசியலில் உங்களுடைய இலக்கு என்ன? தமிழக மக்களுக்கு நீங்கள் என்ன செய்யணும்னு விரும்புகிறீங்க? நான் வந்து தோல்வியை மட்டும்தான் எதிர்பார்க்குறேங்க. எனக்கு வெற்றி பெற முடியாதுன்றது நல்லா தெரியும், ஆனால் என்னுடைய வாழ்நாள் பூரா நான் போட்டியிட்டு தோல்வி அடையிறதா நான் விரும்புகிறேன். இப்போ தமிழ்நாட்டில் நடந்துட்டு இருக்க அரசியலை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அரசியலுங்கிறது ஒரு பெரிய ஒரு அழுத்தத்தை கொடுத்துட்டு இருக்கு. பல்வேறு கட்சிகள் இதில் போட்டிட்டு இருக்காங்க. இப்படி போக போக தான் அதை பற்றி நம்ம சொல்ல முடியுங்க. இதுவரைக்கும் நீங்க சந்திச்ச தேர்தல் எல்லாத்துலயுமே வந்து தோல்வியை தழுவிட்டு இருந்திருக்கீங்க. அந்த மனநிலை உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? தொடர்ந்து நீங்க போட்டிட்டேதான் இருப்பீங்களா? என்னுடைய வாழ்நாள் கூட நான் போட்டியிடுவேங்க. தோல்வியில் மட்டும்தான் நீங்க சுகத்தை காண முடியும். வெற்றி பெற்றால் நீங்கள் அதை விட உங்களுடைய எல்லா இதுவும் வந்து இதாயிடுது. தோல்வியில் மட்டும்தான் நீங்க அதை சுகத்தை காண முடியுங்க. 173 தோல்வியில நீங்க கத்துக்கிட்டது என்ன? நிறைய பண இழப்புகள் தாங்க, இருந்தாலும் அது ஒரு சந்தோஷமான ஒரு செய்தி தாங்க. ஏன்னா எனக்கு நல்லாவே தெரியும், போட்டியிடக்கூடிய 234 தொகுதியில போட்டியிடும் 234 பேர் தான் தேர்ந்தெடுக்கப்பட முடியும். கிட்டத்தட்ட 6,000 வேட்பாளர்கள் வந்து களத்தில் இருக்காங்க. ஆனா இவர்கள் இல்லை, 234 பேர் தேர்ந்தெடுக்கிறது இவ்வளவு பேர் நிக்கிறாங்க. நீ இருக்கிறவங்க அத்தனை பேருமே வந்து தோல்வி அடையதான் போறாங்க. ஆனா அதுல எனக்கு வந்து நானும் அந்த தோல்வியை தான் தழுவ போறேன். மக்களுக்கு நீங்க என்ன சொல்ல நினைக்கிறீங்க?
என்னை பொறுத்தளவுக்கு நான் எதை செய்தாலும் செய்யறதுக்கு தயாரா இருக்கேன். எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தா நான் முழுமையாக அரசுக்கு கோரிக்கை தான் வைக்க முடியும்.